நாட்டரசன் கோட்டையில் உள்ள கண்ணுடைய நாயகி அம்மன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் இன்று நடைபெற்றது. சிவகங்கை தேவஸ்தானத்துக்குள்பட்ட நாட்டரசன் கோட்டை கண்ணுடைய நாயகி அம்மன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த விழா சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பின்னர் விசேஷ தீப தூபங்கள் காண்பிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து கோயில் முன்பு உள்ள குடிமரத்துக்கு தைலம், திருமஞ்சனம், பால், தயிர் உள்ளிட்ட 16 வகையான வாசனை பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதன் பிறகு சிறப்பு பூஜைகளுடன் குடியேற்றம் நடைபெற்றது. June 4 முதல் June 14 வரை தினசரி காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் கண்ணுடைய நாயகி அம்மன் வெள்ளிக்கேடயம், சிம்மம், காமதேனு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறும். June 10 தேதி மாலையில் கோயில் உள் பிரகாரத்தில் தங்க ரதத்தில் அம்மன் எழுந்தருளி பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது.